வியூவர்ஸ் எல்லாருக்கும் ரமலான் நல்வாழ்த்துக்கள். என்னோட வீடியோல டேஸ்டியான எரா பிரியாணி டிஃப்ரெண்டா எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லயே கொடுத்திருக்கேன், கண்டிப்பா செக் பண்ணுங்க. ரெண்டு வெங்காயம், ரெண்டு தக்காளி, நாலு பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு புதினா, புதினாவை ரொம்ப சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கோங்க. பட்டை ஆறு துண்டு, பிரியாணி இலை மூணு, கிராம்பு பன்னெண்டு, ஏலக்காய் ரெண்டு, சோம்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன், மராட்டி மொக்கு மூணு, அன்னாசிப்பூ மூணு இதழ். இதுல பட்டை பிரியாணி இலை தவிர்த்து மீதி எல்லாத்தையுமே அரைச்சு பொடியாக்கி வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது மூணு டேபிள் ஸ்பூன். ஒரு கிலோ எறாவை நான் கிளீன் பண்ணி வச்சிருக்கேன். இதுல 30 கிராம் பிரியாணி மசாலா சேர்த்து நல்லா கிளறி வச்சு ஒரு அரை மணி நேரம் போல உருட்டும். ஒரு கிலோ பாஸ்மதி அரிசியை நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். இதுல மஞ்சத்தூள் அரை டேபிள் ஸ்பூன், பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. இது நல்லா உருட்டும். அடுத்து பிரியாணி தாளிக்கிறதுக்கு ஒரு அடுப்புல கடாய் வச்சு தேவையான அளவு நெய்யோ இல்ல எண்ணெயோ நீங்க சேர்த்துக்கோங்க. முதல்ல பிரியாணி இலை சேர்த்துருங்க, அது கூடவே பட்டையும் சேர்த்துட்டு நல்லா புரிஞ்சு வரட்டும். அடுத்து நம்ம ஏற்கனவே சோம்பு கிராம்பு எல்லாம் சேர்த்து பொடிச்சு வச்சதை இதுல சேர்த்துருங்க. புதினாவை சேர்த்துருங்க, நல்லா புரிஞ்சு வரணும். நம்ம பிரியாணிக்கு இதுதான் நல்லா வாசனை தரும். அடுத்து வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இது கூடவே தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி பாதி வதங்கும் போதே 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு இதையுமே நல்லா வதக்கி விடுங்க. கடைசியா கொத்தமல்லி கருவேப்பில சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே ஊற வச்ச எறாவையும் இதுல சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. பிரியாணியில இருக்கிற ரைஸ் நம்மளுக்கு நல்லா வரணும்னா சுடு தண்ணி தான் சேர்க்கணும். இந்த கடாயில நான் 2 டம்ளர் தண்ணி சேர்த்திருக்கேன். நம்ம ஏற்கனவே கிளறி வச்ச அரிசி கூட இந்த கடாயில இருக்கிறத சேர்த்துட்டு கூடவே 8 டம்ளர் சுடு தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டு குக்கரை ஃபுல்லா க்ளோஸ் பண்ணாம சும்மா மூடி வைங்க. நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா குக்கரை லாக் பண்ணி ஒரு விசில் விட்டு எடுத்தீங்கன்னா நம்மளுடைய டேஸ்டியான எரா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.